அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்விடி டெக்ஸ்ங்கண்ணா. நம்மளுடைய ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன், பியூர் காட்டன், டானா பட்டு, சாஃப்ட் சில்க் எல்லா மெட்டீரியலுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய ஷாப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்கண்ணா. ரீசேல் பண்ணுறவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டே இருப்பாங்கண்ணா. அதிலேருந்து அவங்க ஒரு சாரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஷாப்பில் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு மட்டும் வந்துட்டு சிஓடி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிள் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக சிஓடி ஆப்ஷன்ஸில் எங்கே இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரிக்கு வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்துட்டு கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட் சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது. நம்ம ஷாப் வந்துட்டு கரெக்டாக இளம்பலை உழவர் சந்தை பக்கத்தில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குங்கண்ணா. நம்மளுடைய ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாங்கண்ணா. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு குபேரா சில்க்ஸ் தான். குபேரா சில்க்ஸ், குபேரா சில்க்ல வந்துட்டு இது நம்ம ப்ரொடக்ஷனில் வந்துட்டு பியூர் குபேரா சில்க்ங்கண்ணா. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணலாம். ப்ளவுஸ்லாம் வந்துட்டு டிசைன் கொடுத்து. ஓகே, இது என்ன ரேஞ்சுங்கண்ணா? ஆனால் இதனுடைய ரேஞ்ச் வந்துட்டுன்னா முன்னே வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு டோட்டலாக வேறு மாதிரி கொடுத்துட்ருந்தேங்கண்ணா. 1600 அந்த ரேஞ்சு கொடுத்துட்ருந்தோம். ஓகே, இப்போ ஆடி மாதம்ன்றதுனால வந்துட்டு ரேட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. என்ன ரேஞ்சுனா? ஆனா இப்ப இதனுடைய ரேஞ்ச் வந்துட்டு 1300 தான். சிங்கிள் சாரி கூட, சிங்கிள் சாரி கூட அந்த ரேட் தானா? இது பல்கா பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் ரேட் குறையணும். இன்னும் ரேட் குறையும் கண்டிப்பா. 1300 இன்னும் ரேட் குறையும். சூப்பர். இப்ப நான் பல்லு. ஓகே, பிளவுஸ் வந்துட்டு சேம் பல்லு கலர்லயே கான்ட்ராஸ்ட் வந்துடும். சாரி ஃபுல்லாவே வந்துட்டு ஜரி ஒர்க் வந்துருங்க. ஜரி ஒர்க், ஜரி ஒர்க் வந்துடும். ரெண்டாவது இந்த பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மத்த சாரிக்கும் இந்த நம்ம குபேரா சில்க்கும் பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்துட்டு வேற மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவா நல்லா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்க்க போறது நம்ம இப்ப பார்த்ததுலயே வந்துட்டு கலர் காம்பினேஷன் டிசைன் ரெண்டுமே வேற. எத்தனை பேட்டர்ன்ஸ் நம்மகிட்ட இருக்கு? ஆனா இதுல வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 4-5 பேட்டர்ன் தான ஓடிட்டு இருக்கு. 4-5 பேட்டர்ன்ஸ். ஆமா ஆமாங்க. ஓகேண்ணா. ஆனா முன்ன பார்த்தது வந்துட்டு நம்ம பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா. ஓகே, இது பாத்தீங்கன்னா வந்துட்டு பல்லு பிளவுஸ் வந்துட்டு சேம் கலர்லயே வந்துடும். சாரி கலர்லயே வந்துடும். ரெண்டு பேட்டர்ன்லயுமே நம்ம கிட்ட ஓடிட்டு இருக்குங்கண்ணா. பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்லயும் ஓடுது, அதே சேம் ரன்னிங்லயும் ஓடுது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸும் வந்துட்டு ஜக்கார்ட் பிளவுஸ் வந்துடும். ஜக்கார்ட் பிளவுஸ், ஜக்கார்ட் பிளவுஸ், பல்லு பிளவுஸ் சேம் டிசைன்ல வரும். ஜக்கார்ட் பிளவுஸ் ஒர்க்கு, சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஜரி ஒர்க்கு. இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குபேரா சில்க்ன்றதுனால பார்டர் வந்துட்டு உங்களுக்கு கெட்டி பார்டர் இந்த டைப்ல வந்துருங்க. நம்ம இங்க ஓடுற ஜரியே அப்படியே வந்துட்டு பார்டருக்கும் ஆட் ஆகும். கொஞ்சம் எல்லாமே லாங் பார்டர் தான். ஆமா, லாங் பார்டர்லாவே இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்க. இப்போ பார்க்க போறது பாருங்கண்ணா வந்துட்டு அதுலயே வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு லைட் கலர் ஐஸ்கிரீம் கலர்னு சொல்லுவோம்னா. ஐஸ்கிரீம் கலர்ஸ். ஆமா ஆமாங்க. ஓகே, இது மோஸ்ட்லி இந்த ஃபேஸ் கலர்லாம் சொல்லுவாங்களா? அதானா? ஆ ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே, இந்த மாதிரி கலர்ஸ் தான். லைட் கலர் ஆனா அட்ராக்டிவான கலருங்கண்ணா. குவாலிட்டி வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஆனா இதெல்லாம் ஒரிஜினல் குபேரா சில்க். இதெல்லாம் ஒரிஜினல் குபேரா சில்க்னா. மத்ததெல்லாம் வந்துட்டு பாக்குறதெல்லாம் வந்துட்டு அது ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் குபேரா சில்க். அடுத்தது பாத்தீங்கன்னா இது கலர் வந்துட்டு லைட் பிங்க் கலருங்கண்ணா. லைட் பிங்க், பிங்க் கலர். ஓகேண்ணா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் வந்துட்டு நிறைய பாத்தீங்கன்னா மாடலிங் பண்றவங்க வந்துட்டு சாரி கட்டி அந்த ஒரு வீடியோ போடுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பாக்கல. இன்ஸ்டாகிராம் நல்லா ஃபேமஸ். ஆமா, இந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குண்ணா. அதுல வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இதுல இருக்கும். இந்த செட் சாரீஸ் எல்லாம் கிடைக்குமா? ஆனா இதுல இல்லைங்களா? இதுல ரெடி பண்ணிக்கலாம். இது எத்தனை சாரி நான் மினிமம் பர்ச்சேஸ் நம்ம கிட்ட? ஆனா ஒரு சாரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம். ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம். இப்ப டைரக்டா நம்ம ஷாப்ல வரதா இருந்தா அப்படின்னா? ஆனா டைரக்டா ஷாப்புக்கு வரது எல்லாத்துக்குமே பெட்டருங்கண்ணா. கஸ்டமருக்கும் பெட்டர், நமக்கும் பெட்டர். ஓகே, நேரடியா வரது வந்துட்டு கரெக்டான லொகேஷன் வந்துட்டு இளம்பலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உழவர் சந்தைங்கண்ணா. இளம்பலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உழவர் சந்தை. உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு நம்ம ஷாப் இருக்கு. நம்மளுடைய ஷாப் வந்துட்டு கரெக்டா இளம்பலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானா? பக்கத்துலயே தான் இருக்கு. ஓகே, பக்கத்துலயேனா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டிராவல் வச்சுக்கோங்களேன் நடந்து வர தூரம், அவ்வளவுதான். ஆனா இப்ப பாக்க போறது ஸ்கை ப்ளூ கலரு. ஸ்கை ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர். ஓகேண்ணா. எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பர் ஜரி ஒர்க் தானா நம்ம கிட்ட இந்த ஐட்டத்துல? இந்த கலெக்ஷன்ல வந்துட்டு எல்லாமே காப்பர் ஜரி ஒர்க். ஓகே, நம்மளுடைய ஷாப்ல வந்துட்டு ரீசேலருக்கு தனியா வந்துட்டு குரூப் வச்சிருக்கோங்கண்ணா. எப்படி? குரூப் வாட்ஸ்அப் குரூப்ங்கண்ணா. ஓகே, அதுல வந்துட்டு டெய்லி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அப்டேட் கொடுப்போம். அதுல வந்துட்டு ரீசேல் பண்றவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல ஒரு சாரியா இருந்தாலும் சரிண்ணா, அது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரிதான் அவங்க ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி கஸ்டமருக்கே டைரக்டா இங்க இருந்து வந்துட்டு நம்ம கொரியர் வந்து அனுப்பிச்சு கொடுத்துடலாம். நம்மளோட அட்ரஸ் ஷாப் நேம் எது கண்டிப்பா மென்ஷன் ஆகாதுண்ணா. அது கஸ்டமருக்கே டைரக்டா போற மாதிரி இருந்தா அவங்க போட சொன்னா நம்ம போட்டு அனுப்புவோம். அதே நம்ம ரீசேல் பண்றவங்க வந்துட்டு அவங்க மூலியமா கஸ்டமருக்கு போகுது அப்படின்னாக்கா அவங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் வந்து கஸ்டமருடைய அட்ரஸ் ரீசேல் பண்றவங்களுடைய
ஃப்ரம் அட்ரஸ் கஸ்டமருடைய டூ அட்ரஸ் ரெண்டுமே சென்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கஸ்டமருக்கு டைரக்டா வந்துட்டு கொரியர்ல அனுப்பிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா நம்ம இப்ப பாக்க போறது வந்துட்டு ரெக்ஸோனா கலர்ண்ணா. ரெக்ஸோனா கலர். ரெக்ஸோனா கலர். ஓகேண்ணா. இப்ப கொரியர் பத்தி பேசுனீங்களா ஒரு சில ஏரியாவுக்கு வந்துட்டு அது என்ன காரணம் தெரியலனா கொரியர் சர்வீஸ் வந்துட்டு அந்த ஏரியால கொஞ்சம் வந்துட்டு அவைலபிள் இல்லன்ற மாதிரி ஒரு சில டைம்ல வந்துட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட எடுத்துக்கிறாங்க. இல்ல அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆமா. அது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போடுவீங்களா? நம்ம இந்தியா போஸ்ட்ல தாராளமாண்ணா. ஆல்ரெடி இப்போ நம்ம தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எல்லாம் விட்டு நம்ம மகாராஷ்டிரா அந்த மாதிரி மும்பைக்குலாம் புக்கிங் போடும்போது டெல்லி அந்த மாதிரி எல்லாம் புக்கிங் போடும்போது இந்தியா போஸ்ட்ல போட்டா அவங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் கம்மியாகும்னா. காஸ்ட் கம்மியா இல்ல கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா வரும். செக்யூரிட்டியாவும் இருக்குங்களா? அதே சமயத்துல அவங்களுக்கு காஸ்ட் வந்துட்டு நம்ம கொரியர்ல போறோம் ஒரு கிலோவுக்கு 120 ரூபாய் வாங்குவாங்க. அதே நம்ம இந்தியா போஸ்ட்ல போடும்போது 65 ரூபாய் 65 ரூபாய் கிலோவுக்கு. அதனால வந்துட்டு அவங்களுக்கு கஸ்டமருக்கு பாதி பைசாவும் மிச்சம் ஆகும்னா. ஓகேண்ணா. ஆனா நம்ம இப்ப பாக்க போறது வந்துட்டு கிளிப்பச்ச கலருங்கண்ணா. பேரட் கிரீன். பேரட் கிரீன். ஓகேண்ணா. தாராளமா எடுத்துக்கலாம். நம்ம வீடியோல காமிக்கிறத விட நேர்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதை விட நம்மளால பல்கா எடுக்கும் போது ரேட் வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். இப்ப ரெகுலரா நம்ம கலெக்ஷன்ஸ் எப்படின்னா பாக்குறது? ஆனா ரெகுலரா பாக்குறதுனா நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு டெய்லியுமே அப்டேட் வந்துட்டு இருக்கும். இந்த சேனல்லே வந்துடும். இந்த சேனல்லே வந்துடும். அடுத்தபடியா வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு டெய்லியுமே அப்டேட் கொடுப்பாங்கண்ணா. ஓகே. ரீசேல் பண்றவங்க அதுல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி அப்டேட்ல அவங்க ஒரு சாரியா இருந்தாலும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்தது பாக்க போறது வந்துட்டு ஒரு ரெட் கலர் காம்பினேஷன். ரெட் கலர்ல? ஆமாங்க. ஓகேண்ணா. ஆனா இந்த கலர்ஸ் நிறைய எடுப்பாங்க. ரெட்டு மெரூனு குங்குமங்களா? ஆமா ஆமாங்கண்ணா. இந்த மேக்ஸிமம் எல்லா கலரையும் விட வந்துட்டு ரெட்டு வந்துட்டு அதிகம் மூவ் ஆகிற கூடிய கலர்ண்ணா. ஏன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரெட்டு தான் வந்துட்டு வேர் பண்றாங்க. இதுல ஒரு ஆரி ஒர்க் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கா. ஆல்ரெடி இது பிளவுஸ் உங்களுக்கு ஜக்கார்டு பிளவுஸ் வந்துருது இல்லைங்களா? இந்த மாதிரி பிளவுஸ்லயும் ஒர்க் வந்துடும்ண்ணா. அதனால வந்துட்டு இது ஆல்ரெடி வந்துட்டு ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கும். சாரி வந்துட்டு ஃபுல் கிராண்டா நல்லா இருக்கும். ஓகேண்ணா. இது என்ன ஜரிகைன்னா? காப்பர். காப்பர் ஜரிகை. காப்பர் ஜரிகை தான். ஆனா இப்ப பாக்குறது வந்துட்டு லாவெண்டர் கலருங்கண்ணா. லாவெண்டர் கலர். லாவெண்டர். ஓகேண்ணா. இதுவும் வந்துட்டு சேம் வந்துட்டு லைட் கலர்ஸ்ல ரொம்ப ஒரு மூவிங் அதிகமா இருக்கக்கூடிய கலர்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. இது எல்லாமே நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்ண்ணா. இதெல்லாம் வந்துட்டு யூனிஃபார்ம் சாரீஸ் கேட்டாலும் வந்துட்டு தாராளமா ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ டைரக்டா அங்க வந்து இந்த லூம்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? தாராளமாண்ணா பார்க்கலாம். தாராளமாலாம் பார்க்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு நம்மகிட்ட? ஆனா இதுல ஒரு 20 கலர்ஸ். 20-25 25 கலர்ஸ் பக்கம் இருக்கு. நம்ம வந்துட்டு நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்துட்டு ஷிப்பிங் வந்துட்டு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. நம்ம ஓன் சேனல் பாட் வரவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ. ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்ல மட்டும் தானா இல்ல எல்லாமேவா? இல்ல எல்லா கலெக்ஷன்லயேனா. எல்லா கலெக்ஷன்லயே. சோ மேக்ஸிமம் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியானா. இந்தியா ஃபுல்ல எங்க கஸ்டமர் கேட்டாலும் வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரா இருந்தா. ஆமா கண்டிப்பா. சூப்பர்ண்ணா. அண்ணா நம்ம இப்ப பாக்க போறது வந்துட்டு ஒரு ரஸ்ட் கலர்ங்கண்ணா. ரஸ்ட் கலர். ஆமா ஆமா. ஓகேண்ணா. காப்பர் ஜரிக்கும் அந்த கலர் காம்பினேஷனுக்கும் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்ண்ணா. இது பார்டர்லெஸ்ஸா இல்ல பார்டர் இருக்கா? ஆனா பார்டர் இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெகுலரா எடுக்கிற சாரி பார்டர் மாதிரி வந்துட்டு இது வராது. ஒரு சில ஷாப்ல மட்டும் தான் ரெடி பண்ணோம் ஆனா நல்லா மூவ் ஆச்சு. இப்போ நல்லா போயிட்டு தான இருக்கு. அது இப்ப சீசன் வெட்டிங் சீசன்லாம் வந்தனால இன்ன வேற லெவல்ல போகுது. இன்ன நல்லா மூவ் ஆகுதுண்ணா. இது பாத்தீங்கன்னா பல்லு பிளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கிடையாதுண்ணா. ஓகே. சாரி ஃபுல்லா உங்களுக்கு ஒரே கலர். இல்ல மோஸ்ட்லி வெட்டிங்னா இப்படி தான் எடுக்கறாங்க. ஆமா நிறைய இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சுனா பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இல்லாம கேக்குறது நிறைய பேர் கேக்குறாங்க. நம்மளும் நிறைய ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். 1300 ரூபாய்ண்ணா. 1300 ரூபாய்.
நான் இப்ப பார்க்க போறது வந்துட்டு ஒரு பிங்க் கலர் தான். பிங்க் கலர் சாரீஸ், பியூர் லைட் பிங்க். மேக்ஸிமம் இதுலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கிடையாதுன்னா ஓகே, சேம் அதே பிங்க் கலர்லயே வந்துட்டு பல்லு பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜக்கார்ட் பிளவுஸ் வரும். எல்லா சாரீலயுமே பட்டு சாரீல கம்பல்சரி அந்த மாதிரி இருக்கும். எல்லா கலெக்ஷன்ஸ் பட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இப்ப பாக்குறது வந்துட்டு கிரே கலர் சாரீ. கிரே கலர் சாரீ, ஆமாண்ணா. ஓகேண்ணா, இது சூப்பரா இருக்கலாம். ஆமாண்ணா, மேக்ஸிமம் நம்ம ஷாப்ல லைட் கலர்ஸ், மேக்ஸிமம் கஸ்டமர் லைக் பண்ணக்கூடிய கலர்ஸ் வந்துட்டு நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. கிரே கலர், பிங்க், ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஒரு கலர் சொல்லவும் ரெடி பண்ணி தருவீங்களா? கலர் ரெடி பண்ணலாம்ண்ணா. கஸ்டமர் ஒரு சாரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மேரேஜுக்கே பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த டிசைன்லயே நம்ம சாரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பொண்ணு மாப்பிள்ள ரூம் போட்டா? ஆமா, பொண்ணு மாப்பிள்ள ரூம் போட்டுனா அவங்களுடைய நேம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட ரெடி பண்ணிருக்கோம். சூப்பர்ண்ணா. கஸ்டமர் சப்போஸ் இதுல உங்களுக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்ட்டு நமக்கு ஏதோ ஒரு போட்டோ டெமோ கொடுத்தாங்கன்னா அதே கலர்ல நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா, இதுல பாருங்க கலர்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப பார்த்ததே ஆல்ரெடி ஒரு 10 கலருக்கு மேல பாத்திருக்கோம். இதுல இன்னமும் வந்துட்டு ஒரு 10-15 கலர் இருக்கு. அது இல்லாம என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கோம்? ஓகேண்ணா, கிரேட்லயே வேற டிசைன்ஸ் கூட இருக்கு. ஆமா, டிசைன்ஸ் வேறையும் இருக்குண்ணா. மோஸ்ட்லி லைட் கலர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, இதுல லைட் கலர் இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சுண்ணா. டார்க் கலரை விட வந்துட்டு நம்ம டார்க் கலர் ரெகுலரா வேர் பண்றது, லைட் கலர் ஃபேன்சி கலர் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா,